சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்பு ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டமான வெண்மணியில் கூலியாக அரைப்படி நெல் அதிகம் கேட்டதற்காக 44 பேர் உயிருடன் எரித்து கொலை செய்யப்பட்டதன் 50வது ஆண்டு நினைவினால் இன்று அனுசரிக்கப்படுகிறது. அந்த கொடூர சம்பவம் பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் 1960களில் பண்ணையாள் முறை ஆழமாக வேரூன்றியிருந்தது. அப்போது விவசாய கூலிகளுக்கு சாணிப்பால், சாட்டையடி என்பதெல்லாம் சர்வசாதாரணம். இதனால் விவசாயிகள் ஒன்று சேர்ந்து சங்கம் உருவாக்கி அரைப்படி நெல் கூலி உயர்வு கேட்டு போராட்டம் நடத்தினர். இந்நிலையில் கூலி உயர்வு கேட்டதற்காக வெண்மணி கிராமத்தைச் சேர்ந்த 2 பேரை கோபாலகிருஷ்ண நாயுடு என்ற பண்ணையாரின் ஆட்கள் கட்டி வைத்து அடித்துக் கொண்டனர். இதனால் கலவரம் உண்டது. 1968 ஆண்டு டிசம்பர் 25 துப்பாக்கிகளுடன் வெண்மணி கிராமத்திற்குள் புகுந்து கண்ணில் பட்ட விவசாயிகளை பண்ணையாரின் அடியாட்கள் துப்பாக்கியால் சுட்டனர். துப்பாக்கிச் சூட்டிற்கு பயந்த விவசாயிகள் வயல்வெளிக்குள் ஓடினர். ஆனால் வீடுகளில் இருந்த பெண்களும் குழந்தைகளும் ஓடி தெருவொன்றின் மூலையில் இருந்த ராமையா என்பவரின் குடிசைக்குள் ஒளிந்தனர். 8 நீளம், 5 அகலமுள்ள அந்த குடிசைக்குள் கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் என சுமார் 44 பேர் அடைந்திருந்தனர். வெறிகொண்ட கும்பல் கதவை அடைத்து அந்த குடிசைக்கும் தீ வைத்தது. இதில் குடிசை முற்றிலும் எரிந்து நாசமானது. குடிசைக்குள் இருந்த 44 உயிர்களும் கருகி சாய்ந்தன. அரை மணி நேரம் எதிர்த்தான் துப்பை சுடப்பட்டதும் ஒவ்வொருத்தருக்கும் ரத்த மாதிரி வடிய ஆரம்பிச்சு, வேர்வை மாதிரி வடிய ஆரம்பிச்சுல, எல்லாம் ஓட ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே வயல் பக்கம் அப்படி இப்படியே ஓட ஆரம்பிச்சிடும். இந்த ஜனங்கள்லாம் புள்ளை போட்டாட்டி எல்லாம் நின்று பாருங்க, ரோட்டில் வீட்டு உள்ள பதுக்கிக்கிட்டு நின்று பாருங்கள, எல்லாம் ஒரு இடத்துல போய் ஒழிஞ்சிட்டு வந்தவன் இது உள்ளதாண்டா எல்லாரும் இருக்கிறானே தாப்பா எடுத்து சாத்தி நெருப்பு வச்சுட்டோம். நாங்கள்லாம் உங்கள் வயலேருந்து பார்க்கும்போது தீத்துக்கிறது எங்கே பார்த்தாலும் அந்த தெருவு இந்த தெருவு எல்லாமே எரியுதுங்க, ஒரே சத்தம் கேட்குது. தற்போதைய நாகை மாவட்டத்தில் உள்ள வெண்மணி கிராமத்தில் ராமையாவின் குடிசை இருந்த இடத்தில் நினைவு ஸ்தூபி ஒன்று கட்டப்பட்டுள்ளது. பாட்டாளி வர்க்க போராட்டத்தின் சாட்சியமாக இப்போதும் நிற்கும் நினைவு ஸ்தூபி முன்பு பொதுமக்கள் கனத்த நெஞ்சுடன் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்த நினைவு இன்னும் தன்னை தூங்க விடவில்லை என சோக கீதம் பாடுகிறார் ராமலிங்கம். அதை மட்டும் நினைச்சாக்கா தூக்கம் இல்லே, அதை மட்டும் நினைச்சாக்கா தூக்கம் இல்லே, எனக்கு வெண்மணிய நினைச்சாக்கா தூக்கம் இல்லே. அன்று பண்ணையார்களுடன் போராட்டம், இன்று இயற்கையுடன் போராட்டம். விவசாயிகளின் வாழ்வுதான் விடிந்த பாடில்லை. எனவே தமிழக அரசு தங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என கோரிக்கை விடுக்கிறார்கள் விவசாயிகள். இந்த ஊருக்குள்ள வந்து மின்னேறதுக்கான வாய்ப்பு கிடையாது. மின்னேறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு எல்லாம் விளைச்சல் இல்லாமல் இருக்கணும், இல்லை கவர்மெண்டால் எந்த விதமான ஒரு சலுகை இருக்கணும். கவர்மெண்டால் எங்களுக்கு சலுகை கிடையாது. மக்களோட மக்கள் கஷ்டமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு தாங்க இருக்கிறோம். அதனால் எந்த பாதிப்பு தான் எங்களுக்கு, கஷ்டங்கள் கஷ்டங்கள் தான், அதில் தான் வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கணும். இப்போக்கும் உலகையே உலுக்கிய இந்த சம்பவம் நடந்து 50 ஆகிறது. ஆனாலும் கூலி உயர்வு கேட்டதற்காக உயிருடன் எரித்துக் கொள்ளப்பட்ட விவசாயிகளின் ஓலம் வெண்மணியில் மட்டுமல்ல, எங்கெல்லாம் விவசாயிகள் ஒடுக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் இன்னும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே புயலால் சாய்ந்த தென்னை மரங்களை இருக்கைகளாக மாற்றிய இளைஞர்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றது. கஜா புயலின் கோர தாண்டவத்தால் லட்சக்கணக்கான தென்னை மரங்கள் அடியோடு சாய்ந்து கிடக்கின்றன. விழுந்து கிடக்கும் தென்னை மரங்களை அப்புறப்படுத்தக்கூட முடியாமல் விவசாயிகள் திணறி வருகின்றனர். இந்த நிலையில் அறந்தாங்கி அருகே நெய்வத்தளி கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் ஒன்றாக இணைந்து நமது நண்பர்கள் விவசாய குழு என்ற அமைப்பை உருவாக்கி அதன் மூலம் புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உதவி செய்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக சாய்ந்து கிடந்த தென்னை மரங்களை பயனுள்ள பொருளாக மாற்றி அதற்கு புது வடிவம் கொடுத்துள்ளனர். தென்னை மரங்களை சரியான அளவில் வெட்டி அதனை இருக்கைகளைப் போல வடிவமைத்துள்ளனர். விழுந்து எல்லாம் சேதப்பட்டு போச்சு ரொம்ப. அதனால் ஒன்றுமே பண்ண முடியாமல் இருந்தோம். அந்த பயலு எல்லாம் அப்புறம் சேர்ந்து ஒரு மீட்பு குழு மாதிரி ஆரம்பித்து அதில் நம்மளையும் சேர்த்துக்கிட்டாங்க. சேர்த்ததுனால நம்ம இது பண்ணி ஒரு 6-7 தொப்பு மாதிரி பண்ணி கொடுத்துருக்குறோம். கடைசியாக பையங்க சொன்னச்சு, அந்த பையங்க இது மாதிரி சின்ன முனிப்பாகத்தை உட்காரவும் மேல் பாகத்தை மேசை மாதிரி தயார் பண்ணி வைப்போம்னே, இது யாருக்கும் யூஸ் ஆகிறவங்களுக்கு யூஸ் ஆகட்டும் கொண்டு போட்டோம்னு சொன்னாருங்க. சரி அப்படியே செய்யுங்கன்னு சொன்னேன்.
இதேபோன்று தயார் செய்யப்படும் இருக்கைகள் தேநீர் கடைகள் பூங்காக்கள் மற்றும் பேருந்து நிறுத்தங்களில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. அதே சமயம் இயற்கை விடுதிகள் நடத்தும் தொழிலதிபர்கள் இதுபோன்ற தென்னை இருக்கைகளை வாங்கிச் சென்றால் விவசாயிகள் பாதிப்பிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பு ஏற்படும் என இளைஞர்கள் குழுவினர் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். இருக்கைகளாகவும் வடிவமைச்சிருக்கிறோம். இது வந்து ஒரு ரெண்டு மூணு நாளாச்சு இந்த பணிகளை தொடங்கி அதுக்குள்ளேயுமே நேற்று வந்து ஒரு ரெண்டு கடையில் வந்து ஒரு நாலு இருக்கைகள் நாலு மேஜைகள் வந்து வாங்கியிருக்காங்க. இது ஒரு சின்ன தொடக்கம் தான். இது வந்து பெரிய அளவில் 4000 5000 தேவைகள் இருக்குது. ஏன்னா கடற்கரை ஓரங்களில் உள்ள விடுதிகள், கேளிக்கை விடுதிகள், பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டு, நெடுஞ்சாலையில் உள்ள உணவு விடுதிகள், இதெல்லாம் பயன்படுத்தலாம். நார்மலாக வாங்குகிற இந்த சேர் டேபிளை விட இது விலையும் வந்து நம்ம கம்மியாக வாங்கலாம். உழைப்பும் ரொம்ப காலத்துக்கு வரும். அஸ்ஸாம் மாநிலத்தில் கட்டப்பட்டுள்ள நாட்டிலேயே மிக நீண்ட ரயில்வே பாலத்தை பிரதமர் மோடி திறந்து வைக்கிறார். வடகிழக்கு மாநிலங்களான அஸ்ஸாம், அருணாச்சல பிரதேச மாநிலங்கள் வழியாக ஓடும் பிரம்மபுத்ரா நதியின் வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளை இணைத்து இந்த பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. சுமார் 4.94 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த பாலம் ஆசியாவின் இரண்டாவது மிகப்பெரிய பாலம் என்று கூறப்படுகிறது. ஒரே நேரத்தில் 2 ரயில்கள் பயணிக்கும் வகையில் ரயில்வே பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. கடந்த 3ஆம் தேதி பணிகள் அனைத்தும் முடிவடைந்த நிலையில் பிரதமர் மோடி இன்று திறந்து வைக்கிறார். இதன் மூலம் வடகிழக்கு மாநிலங்களில் பொருளாதாரம் மேம்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் 16 தனியார் நிறுவனங்களை 14,000 கோடி ரூபாய் முதலீட்டில் விரிவாக்கம் செய்ய தமிழக அமைச்சரவை நிர்வாக ஒப்புதல் அளித்திருக்கிறது. இதன் மூலம் 30,000-க்கும் மேற்பட்டோருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தமிழக அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது. 1 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தனியார் நிறுவனங்களை விரிவாக்கம் செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று தொழில்துறை விடுத்த கோரிக்கை குறித்து விவாதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 16 நிறுவனங்களை 14,000 கோடி ரூபாய் முதலீட்டில் விரிவாக்கம் செய்ய நிர்வாக ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இதன் மூலம் 30,000-க்கும் மேற்பட்டோருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேகதாது பகுதியில் அணை கட்டுவதற்கு விரிவான அறிக்கையை தயார் செய்ய கர்நாடக அரசுக்கு மத்திய நீர்வள ஆணையம் அனுமதி அளித்துள்ளது. ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க தேசிய பசுமை தீர்ப்பாயம் அனுமதி அளித்துள்ளது. இந்த விவகாரங்கள் குறித்து விவாதித்து தமிழக அரசின் அடுத்தகட்ட நடவடிக்கைகள் குறித்து முடிவு செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இந்த விவகாரங்கள் தொடர்பான எந்த முடிவும் அமைச்சரவைக் கூட்டத்தில் எடுக்கப்படவில்லை. சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி பள்ளிக்கல்வித்துறை வளாகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டனர். 2009 ஜூன் மாதத்திற்கு பின்னர் நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கும் அதற்கு முன்பாக நியமிக்கப்பட்டவர்களுக்கும் இடையே ஊதிய முரண்பாடு உள்ளது. இதனை நீக்க வேண்டுமென்று பதிவு மூப்பு இடைநிலை ஆசிரியர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இதுகுறித்து தலைமைச் செயலகத்தில் அரசுடன் நேற்று நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. இதனையடுத்து எழும்பூரில் உள்ள பள்ளிக்கல்வித்துறை வளாகத்தை முற்றுகையிட்டு அரசுக்கு எதிராக முழக்கமிட்டனர். மேலும் மாணவர்களின் படிப்பு பாதிக்கக்கூடாது என்பதால் விடுமுறை நாட்களில் போராடுவதாகவும், ஆனால் அரசு தங்களை வேண்டுமென்கே வஞ்சிப்பதாகவும் இடைநிலை ஆசிரியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்தியாவிலேயே தமிழகத்தில் மட்டும்தான் இடைநிலை ஆசிரியர்களுக்கு 5,200 ரூபாய் என்ற துப்புரவு பணியாளருடைய அடிப்படை ஊதியத்தை வாங்கி கொண்டிருக்கிறோம். நாங்கள் 40,000 50,000 சம்பளம் வாங்கவில்லை யாரும். நாங்கள் 10 வருஷம் கழிச்சு இப்போ தான் 23,000 தொட்டிருக்கோம். ஆனால் வெளியில் தவறான தகவலை கொடுக்குறாங்க. அரசு அமைச்சர்கள் அனைவரும் 50,000 குறைந்தது இடைநிலை ஆசிரியர்கள் ஊதியம் வாங்குறாங்கன்னு சொல்கிறாங்க. எங்களுடைய ஊதியப்பட்டியலை நாங்கள் நாளைக்கே வெளியிடுறோம். இணையதளங்களில் எல்லாத்துலையும் வெளியிட்டிருக்கோம். மேலும் நீர் அருந்தா போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக கூறி பள்ளிக்கல்வித்துறை வளாகத்தை இடைநிலை ஆசிரியர்கள் முற்றுகையிட்டனர். இதனையடுத்து 1,000-க்கணக்கான ஆசிரியர்களை கைது செய்த போலீசார் அங்கு நிறுத்தப்பட்டிருந்த 10-க்கும் மேற்பட்ட பேருந்துகள் மூலம் அழைத்துச் சென்றனர். திருவள்ளூர் அருகே முகநூல் மூலமாக அறிமுகமான காதலனை திருமணம் செய்ய எதிர்ப்பு தெரிவித்ததால் பெற்ற தாயை கூலிப்படையை ஏவி மகளே கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. காக்களூர் ஆஞ்சநேயர் கோவில் தெருவைச் சேர்ந்த திருமுருகநாதன் என்பவரின் 19 வயது மகள் தேவி பிரியா ஆவடியில் உள்ள தனியார் கல்லூரியில் பிகாம் 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இந்நிலையில் மைசூரில் பணியாற்றி வரும் கும்பகோணத்தைச் சேர்ந்த விவேக் என்பவரை முகநூல் வாயிலாக தேவி பிரியா காதலித்து வந்துள்ளார். இதற்கு தேவி பிரியா
ஜெயலலிதாவின் தாய் பானுமதி எதிர்ப்பு தெரிவித்ததால் அவரை தீர்த்து கட்ட விவேக்குடன் சேர்ந்து சதித்திட்டம் தீட்டியதாக கூறப்படுகின்றது. அதன்படி கும்பகோணத்திலிருந்து கூலிப்படையைச் சேர்ந்த விக்னேஷ், சதீஷ் ஆகிய இருவரை விவேக் அனுப்பி வைத்திருக்கிறார். அவர்கள் காக்களூர் வீட்டிற்கு வந்து தேவிப்பிரியாவின் உதவியோடு பானுமதியை கத்தியால் குத்திவிட்டு தப்பியோடியுள்ளனர். சத்தம் கேட்டுக்கூடிய பொதுமக்கள் இருவரையும் பிடித்து கட்டி வைத்து அடித்து உதைத்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இதனைத் தொடர்ந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பானுமதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.